சர்வதர்மஸ்வரூபினே அவதார வரிஷ்டாய ஸ்ரீ ராமகிருஷ்ணா இதே நம்ம அனைவருக்கும் வணக்கம் இன்றைய தினம் நம்முடைய புண்ணிய பாரதத்தின் தென்கோடியாக பாரத நாட்டின் சிறந்த புண்ணிய வடக்கே உள்ள புண்ணிய ஸ்தலங்களுக்கு இணையாக தென்கோடியில் அமைந்திருக்கக்கூடிய இந்த திரு ராமேஸ்வரத்தில் சுவாமி விவேகானந்தர் ஸ்ரீ ராமகிருஷ்ண சாரதா தேவியாருடைய திருமூவர்களை முன்னிட்டு இன்றைய தினம் இங்கே குழுமி இருந்து அவருடைய சிந்தனைகளை கேட்டும் தெளிந்தும் பின் அவர்கள் காட்டிய பாதையிலே வாழ்க்கையை வடிவமைத்து கொள்ள ஆர்வத்துடன் வந்திருக்கக்கூடிய இங்கே குழுமி இருக்கக்கூடிய தபோவனத்து அன்பர்கள் தபோவனத்து பழைய மாணவர்கள் இக்காலத்தில் படித்து கொண்டிருக்கக்கூடிய மாணவ மாணவர்கள் ஆசிரியர்கள் அனைவருக்கும் மற்றும் தபோவனுடைய தபோவனத்தினுடைய துறை சாதுக்கள் பெருமக்களுக்கும் அனைவருக்கும் என்னுடைய அன்பு வண்ணத்தை அன்பு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் தேடிமால் செய்த கோயில் திருவிராமேஸ்வரம் தென்னை நாடி நீழ் நாடி நீ வாழ் நெஞ்சே என்ற அப்பர் சுவாமிகள் இந்த ஸ்தலத்தின் பெருமை பேசுகிறார் ராமபுரான் இராவநாதிகளை ராவணாதி அசுரர்களை கொன்று வென்று கொன்று பின்பு அவன் ஒரு சிறந்த சிவபக்தனாகையினால் அந்த தோஷம் நீங்கும் பொருட்டு இந்த ராமேஸ்வரத்தில் சிவலிங்கத்தை ஸ்தாபிதம் செய்து சிவபூஜை செய்கிறார் அப்படி இது நடந்தது கிருதயுகம் என்று சொல்லப்படுகிறது ஒரு லட்சக்கணக்கான ஆண்டுகள் ஆகிவிட்டாலும் கூட அந்த பழைய அதனுடைய கீர்த்திகள் மகிமைகள் அதனுடைய அந்த புண்ணியம் இன்றும் இந்த ஸ்தலத்தில் நின்று நிலாவதை பார்க்குறோம் கூடி வடக்கு இருக்கக்கூடிய வட இந்தியர்கள் இந்த ஸ்தலத்திற்கு வந்து செல்வதை மிகப்பெரிய பாக்கியமாக கருதுகிறார்கள் இந்து ஒருவருடைய வாழ்க்கையில் தெற்கே இருப்பவர்கள் வடக்கே சென்று கங்கையில் நீராடி காசி விஸ்வநாதரை தரிசனம் பண்ண வேண்டும் அங்கே இருப்பவர்கள் இங்கே இந்த கடலிலே நீராடி திரு ராமநாதனை வழிபட வேண்டும் அப்படி ஒரு சம்பிரதாயத்தை நம்முடைய முன்னோர்கள் அமைத்திருக்கிறார்கள் தேசிய ஒற்றுமையானது இந்த நாட்டில் எத்தனை விதமான பாகுபாடுகள் சமயம் பழக்க வழக்கங்கள் கொள்கைகள் கோட்பாடுகள் இவைகளில் எத்தனையோ வேறுபாடுகள் இருந்தாலும் கூட இந்த நாட்டை கன்னியாகுமரி முதல் காஷ்மீரம் வரை இணைப்பது இந்த நாட்டினுடைய ஆன்மீகம் ஆன்மீக நாடி இந்த நாட்டை இணைக்கிறது என்று சுவாமி விவேகானந்தர் சொல்கிறார் ஆகவே உலக நாடுகள் எத்தனையோ இருந்த போதிலும் கூட பல்லாயிரம் ஆண்டுகளாக இந்த பாரதமானது இந்த தேசத்தில் தோன்றியது முதல் இன்று வரை நிலை பெயராது நிலை தடுமாறாது நின்று வருகிறது காரணம் இந்த நாட்டினுடைய ஆன்மீகம் இதை வலியுறுத்தி சுவாமி விவேகானந்தர் சொல்கிறார் அப்படியே சுவாமி விவேகானந்தர் இரண்டு முறை இங்கே வந்து சென்றதும் இந்த புண்ணிய ஸ்தலத்தில் அவர் சிறப்புரை ஒன்றை ஆற்றியிருப்பதும் மிக விசேஷமான ஒரு செய்தி அப்படிப்பட்ட இந்த ராமேஸ்வரத்தில் திருப்புராயத்துறை ராமகிருஷ்ண தபோவனத்தை நிறுவிய ஸ்ரீம சுவாமி சித்பவானந்த மகாராஜ் அவர்கள் ஒரு இங்கே ஒரு கிளை ஒன்று நிறுவ வேண்டும் என்று அவர் சங்கற்பித்த உடனடியாக இந்த சத்திரத்தை இந்த சத்திரத்தினுடைய சொந்தக்காரர் தானே முன்வந்து அதை கொடுத்திருக்கிறார் சங்கற்ப சித்தர் அவர் கருத்தில் உறையும் சாட்சினி என்று தாயுமான சொல்கிறார் அப்படிப்பட்ட சிறந்த சங்கற்ப சித்தராக நம்முடைய பெரிய சுவாமிகள் இருந்திருக்கிறார் அப்படிப்பட்ட இந்த ராமேஸ்வரத்தில் இன்றைய தினம் தபோவனத்தினுடைய இந்த எழுபத்தி ஐந்தாவது ஆண்டு தொடங்கி விமரிசையாக நடைபெற்று கொண்டிருக்கிறது ஒரு இயக்கத்தை தோற்றுவித்தவர்கள் ஒரு ஸ்தாபனத்தை தோற்றுவித்தவர்கள் அவர்களுடைய காலத்திலேயே அதனுடைய முழு வளர்ச்சியையும் காண்பது என்பது அபூர்வம் யாரோ சிலரால் தான் முடியும் அப்படியாக தன்னுடைய வாழ்நாளிலேயே அவர் தூக்கி வைத்த இந்த ஸ்தாபனத்தினுடைய நிறைவை கண்டு சென்றிருக்கிறார் தக்கார் தகவலர் என்பார் அவரவர் எச்சத்தால் காணப்படும் ஒரு மனிதன் தக்கவலை தகுதி மிகைப்படைத்தவன அவன் தகுதியின் தரம் யாது என்பதை எதை எதை வைத்து தெரிந்து கொள்ளலாம் என்றால் அவன் விட்டுச் சென்றவைகளை வைத்து அவன் விட்டுச் சென்ற அனைத்துமே எச்சம் என்கிறார் வள்ளுவர் உரை எழுதியவர்கள் ஆகவே சுவாமிஜி அவர்களுடைய மிகப்பெரிய ஒரு சமுதாயத்துக்கு செய்திருக்கக்கூடிய சேவை அவருடைய ஆன்மீக பெருமை அவர் ஆற்றி அரும் செயல்கள் அதனுடைய மகிமை அவர்கள் தொடங்கி வைத்த இந்த ஸ்தாபனத்தினுடைய இப்பொழுதுடைய நடைமுறை வளர்ச்சியை கொண்டு நாம் நிர்ணயித்துக் கொள்ளலாம் தக்கார் தகவலர் என்பார் அவரவர் எச்சத்தால் காணப்படும் அப்படிப்பட்ட சிறந்த ஒரு மகான் சிறந்த தேசபக்தர் சிறந்த உரையாளர் சிறந்த பேச்சாளர் சிறந்த கருத்தாளர் சிறந்த தபஸ்வி ஸ்ரீ ராமகிருஷ்ணனுடைய அருளாட்சிகளை முழுதும் பெற்றவர் விவேகானந்தனுடைய சிந்தனைகளை நினை செயல்படுத்தியவர் அப்பேற்பட்ட ஒரு மகானுடைய சன்னிதானத்திலே அவருடைய தொடர்பு உடையவர்களாக நாம் இருந்திருக்கிறோம் என்பதை எண்ணுகிற பொழுது இப்பிறவியிலேயே நாம் அடைய வேண்டியதை அடைந்து விட்டோம் என்ற ஒரு நிறைவு நமக்கு வேண்டும் நிறைவு வருகிறது மானுட ஜென்மம் எடுத்து ஆன்மீக வாழ்க்கையில் சமுதாய சேவையில் பக்தி வாழ்க்கையில் புகுந்திருக்கிற நாம் ஏதேனும் ஒன்றை பெற்றிருக்கிறோமா பெற வேண்டியதை பெற்றுவிட்டோமா அல்லது பெறாது விட்டோமா இல்லை அரைகுறையாக பெற்றிருக்கிறோமா என்பது யாராயிருந்து பார்த்தால் மிகப்பெரிய தியானம் ஜெபம் அனுபூதி மிகப்பெரிய அனுபவம் ஒன்றையும் நாம் அவ்வளவு தூரம் அடையவில்லை என்றாலும் கூட அத்தகைய சிறந்த அனுபூதியுமான ஒருவருடைய அனுகிரகத்தை பெற்றிருப்பதும் அவருடைய தொடர்பு பெற்றிருப்பதும் அவருடைய கைங்கரியத்திலே நம்மையும் ஒரு கருவியாக அவர் ஏற்றியிருப்பதும் இவைகளை பொழுது ஓரளவுக்கு நாம் அடைய வேண்டியதை அடைந்திருக்கிறோம் என்ற நிறைநிலை என்ற திருப்தி நம் அனைவருக்கும் இருக்கிறது அப்படியாக இந்த சுவாமி தோ தோற்றுவித்த இந்த எழுபத்தைந்தாவது ஆண்டில் என்ன இதனுடைய முக்கியமான கொண்டாட்டம் எதை செய்ய வேண்டுமென்றால் அவருடைய சிந்தனை அவருடைய கருத்துக்கள் அவருடைய செயல்பாடுகள் இதை மீண்டும் நினைவு கூறுதல் அவர் காட்டிய வழிப்பிரகாரம் அவர் சொல்லியிருக்கின்ற வழிப்பிரகாரம் அவர் செயலா அவர் செயலாற்றிருக்கிற பிரகாரம் அதை நாம் நினைவு கூறுவது எழுபத்தைந்தாவது ஆண்டில் ஆகவே தபோவனத்தில் அதன் கிளைகளிலும் தபோவனத்திலும் இந்த ஓராண்டு ஓராண்டு முழுவதும் சுவாமிகளுடைய நினைவாக இந்த கருத்தரங்குகள் இந்த விழாக்கள் நடக்கின்றன அதில் அவர் கொடுத்திருக்கக்கூடிய செய்தி சொல்லியிருக்கக்கூடிய செய்தி அவருடைய கருத்துக்கள் அதற்கு முக்கியத்துவம் கொடுத்து கொடு கொடுக்கப்படுதல் வேண்டும் அவருடைய செயல் திட்டங்கள் அதில் அவருடைய சிந்தனைகளை நாம் எடுத்துக்கொண்டால் மூன்று விதமாக பகுத்து ஆனால் ஆழமாக நாம் சிந்திக்கலாம் அவருடைய ஆன்மீக சிந்தனைகள் செயல்பாடுகள் சுவாமியினுடைய சமுதாய சிந்தனைகள் செயல்பாடுகள் சுவாமியினுடைய கல்வி சிந்தனைகள் செயல்பாடுகள் மூவிதமாக ப பகுத்து ஆராய்ந்தோமையானால் மேலும் மேலும் நாம் அதில் மூழ்க முடியும் சுவாமிகள் அவருடைய சிந்தனைகளும் செயல்பாடுகளும் எக்காலத்துக்கும் உரியவை சென்ற 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 திக்கனைத்தும் செல்லும் பராபரமே என்றும் திருவருள் பெற்ற இன்பத்தபோதனர் சொல் சென்ற சென்ற திக்கனைத்தும் செல்லும் பராபரமே தாய்மன்னார் சொல்வார் இறைவனுடைய திருவருளை அனுபூதியை பெற்ற மகான்கள் அவருடைய வாக்குகள் அவருடைய சிந்தனைகள் எக்காலத்துக்கும் எந்த தேசத்திலும் எப்பொழுதும் அது சென்று கொண்டே அதாவது அது நிலைத்து நிற்கும் சமுதாயத்தில் சிந்தனையாளர்களுடைய சிந்தனையை அது திருத்தும் சிந்தனையாளருடைய சிந்தனையை மேலும் அது வலுவுடையதாக்கும் என்ற பாங்கிலே தாய்மானம் சொல்கிறார் அப்படியா அப்படியாக இறைவனுடைய அனுபூதியை பெற்ற ஸ்ரீ ராமகிருஷ்ணனுடைய திருவருளினுடைய திருவருளின் மகிமையை பெற்ற நமது சுவாமி அவர்கள் தன்னுடைய இளமை காலம் தொட்டு தன்னுடைய அந்திம காலம் வரை அல்லும் பகலும் ஒரு நிமிடமும் வீணடிக்காமல் இந்த ராமகிருஷ்ணர் தோற்றுவித்த மிகப்பெரிய இந்த யம் ஆன்மீக யஜ்யம் இந்த யஜத்துக்கு பெரும்பணியாற்றியிருக்கிறார சுவாமிகள் ஆன்மீகத்தை பொறுத்த வரைக்கும் நம்முடைய புராண இதிகாசங்களில் எத்தனையோ விதமான கருத்துக்கள் வழிபாடுகள் வந்தனைகள்